dear children, how are you? Yeah, I am fine. Okay. I hope that you are all recalling the spoken sentences which I have taught in the previous classes. Isn't it? Okay. Today we are going to see the new word scribble. What is mean by scribble? Scribble அப்படினா கிறுக்கிறது அப்படினு அர்த்தம். Just ஏதோ கிறுக்குறோம்ல அதுக்கு பேர் தான் scribble. We are going to see more sentences With the word scribble. Okay. First sentence is, what are you scribbling in the notebook? What are you scribbling in the notebook? See here, miss will ask. Enna notebook la enna kirikittu irukka? What are you scribbling there? Anga enna kirikittu irukka? Solrangala. That is the first sentence. What are you scribbling in the notebook? Notebook la enna kirikittu irukka? Don't scribble, கிறுக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஸ்கிரிபிள். ஹூ ஸ்கிரிபிள்ட் ஆன் த பிளாக் போர்ட் போர்ட் ஆர் டெஸ்க். வாட் இஸ் த தேர்ட் சென்டென்ஸ்? ஹூ ஸ்கிரிபிள்ட் ஆன் த போர்ட் ஆர் டெஸ்க் எனிதிங். யார் போர்டில் கிறுக்கணுது, யார் டெஸ்கில் கிறுக்கணுது, அதான் அதோட அர்த்தம். ஓகேவா? வீடின் ஸ்கிரிபிள் மிஸ், நாங்கள் யாரும் கிறுக்கலை. எப்படி சொல்லலாம்? வீடின் ஸ்கிரிபிள். டின்ட் வரும்போது இடி வரக்கூடாது, ஸ்கிரிபிள் present form la irukonu. We didn't scribble, miss. Next, did you scribble on the desk? Nee dhan desk la kirukaniya, nee indha desk la kirukaniya. Okay, no, I didn't scribble, only raj scribbled. Raj dhan kirukana, naan kirukala. So raman dhan appdin solumbodhu only abindrathu front la varanum. Okay va? Raj vandha nam solra, only raj scribbled. Raj தான் கிறுக்கனா? No, I didn't scribble, only Raj scribbled. How to say this? No, I didn't scribble, only Raj scribbled. Raj தான் கிறுக்கனா அப்படின்றதுக்கு அது அர்த்தம். Write without scribbling. கிறுக்காம எழுதுங்க. Usually your class teacher says, isn't it or not? Write without scribbling. Next one. Sixth sentence. Miss told us to write neatly in the classwork. But boy varumbodhu boy vanda he, girl vanda she. But he scribbles. Illana but she scribbles. Avan kirukuvan. Scribbles. Miss classwork la kirukama ezhudunu sonnanga. Ana avan kirukran. Kirukuvan appdin artham. Avan kirukran. See here, in the miss பாருங்க, இது எம் எஸ் ஆக்சுவலாக நம்ம டீச்சரை மிஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு யூஸ்வல் எம்ஐஎஸ்எஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு நோ திஸ் எம்ஆர் மிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். மேல் கேட்டகரியை மரியாதையாக கூப்பிட்ற வார்த்தை மிஸ்டர் எம்ஆர்ன்றது. அதுவே எம்ஐஎஸ்எஸ் மிஸ் அப்படின்றது ஃபீமேலில் அன்மேரிடை குறிக்கிறது. எம்ஐஎஸ்எஸ் மிஸ் அப்படின்றது ஃபீமேலில் அன்மேரிடை குறிக்கிறது, கல்யாணம் ஆகாதவங்களை. எம்ஆர்எஸ் மிஸ்ஸஸ், எம்ஆர்எஸ்னா என்னது? மிஸ்ஸஸ், ஃபீமேல் மேரிடை குறிக்கிறது, ஃபீமேல் கல்யாணம் ஆனவங்களை குறிக்கிறது எம்ஆர்எஸ். ஸோ எம்எஸ் அப்படின்னு வரும்போது மிஸ், இந்த மிஸ் என்னன்னா மேரீட் ஆர் அன்மேரீட் ஃபீமேல். எப்படி வந்து எம்ஆர் மிஸ்டரை வந்து மேலில் மேரீடோ அன்மேரிடோ யாராக இருந்தாலும் மரியாதையாக மிஸ்டர்னு சொல்கிறோமோ, அது போல் ஃபீமேல் இருக்காங்கல்ல அவங்க மேரீடோ அன்மேரிடோ எதுவாக இருந்தாலும் அவங்கள மரியாதையாக சொல்கிற வேர்டு தான் இந்த மிஸ், எம்எஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ யூஸ்வலாக நம்ம டீச்சரை மிஸ் அப்படின்னும் போது இதை தான் நமக்கு டினோட் பண்ணுறோம், மரியாதையாக கூப்பிடுறோம் மிஸ். ஓகே. Miss told us to write neatly in the classwork, but he or she scribbles. Okay, va? Sir kuda mariyadhiyana word da. Mr. podradhukku bala sir solrom. Idhu dhaan the miss. Next one. We won't scribble. We will write legibly. We won't scribble. Naanga kirukka maatom. We will write legibly. Naanga alaga legibly appadina முத்து முத்தா நீட்டாக அழகாக எழுதுறது புரியறது போல. யார் படித்தாலும் உங்களுக்கு புரியும், ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுறதுக்கு தான். ஓகேவா? வி வில் ரைட் லெஜிபிளி, வி ஓன்ட் ஸ்கிரிபிள், வி வில் ரைட் லெஜிபிளி.
Hereafter I won't scribble. இனிமே நான் கிறுக்க மாட்டேன். Hereafter. இனிமே நான் கிறுக்க மாட்டேன் மிஸ் அப்படின்னு பசங்க சொல்லுவல. Hereafter I won't scribble. I will write legibly or neatly. Neatlyன்ற வேர்டும் யூஸ் பண்ணலாம். Hereafter I won't scribble. Sorry, this is my. My brother loves to scribble with a pencil. என்னோட பிரதருக்கு பென்சிலில் கிறுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். பென்சிலால் கிறுக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மை பிரதர் லவ்ஸ் டு ஸ்கிரிபிள் வித் அ பென்சில். அந்த லாஸ்ட் சென்டென்சஸ் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் ஹேண்ட் ரைட்டிங் ஹீ ஜஸ்ட் ஸ்கிரிபிள்டு. அவன் கையெழுத்து எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவன் கிறுக்கி தள்ளிட்டான். அவன் கிறுக்கி வச்சுருக்கான். ஓகேவா, அவன் கிறுக்கிட்டான். ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் ஹேண்ட் ரைட்டிங் ஹீ ஜஸ்ட் ஸ்கிரிபிள்டு. ஹீ ஜஸ்ட் ஸ்கிரிபிள்டு. ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் தீஸ் சென்டென்சஸ். The meaning for the scribble is kirkal. Okay, va, scribbling means scribbling something. Scribble naale kirkaradhu dhaan artham. Thank you, children.